ஆகஸ்ட் மாதம் 28 நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் உன் கடவுளாகி ஆண்டவரை அன்பு கூர்வாயாக என்ற கட்டளையின் பிரகாரமாக, அப்பா பிதாவே, இயேசு ராஜாவே, பரிசுத்தாவியானவரே, மூவர் தெய்வமே, உமை நாங்கள் முழு மனதோடு அன்பு செய்து என் ஆற்றலாகி ஆண்டவரே நான் உண்மை அன்பு கூறுவேன் என்று சொல்லி தாவீது ராஜா அறிக்கையிடுவது போல எங்கள் அன்பையும் எங்கள் ஆராதனையும் எங்கள் புகழ்ச்சியையும் அப்பா ஒரு குடும்பமாக இந்த வேலையில் உமக்கு செலுத்தி நன்றி நிறைந்த இருதயத்தோடு உடைய சன்னிதானத்தில் வருகிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி. எங்களை பராமரித்ததற்காக நன்றி. எங்களை ஒருமித்து ஆவியிலும் உண்மையிலும் உண்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் எங்களை ஒன்று சேர்த்திருப்பதற்காக நன்றி. அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் எல்லா விதமான ஆபத்துக்கள் விபத்துக்கள் என்று எங்களை பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி. எல்லா விதமான தீங்கிலிருந்தும் எல்லா விதமான ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விலக்கி உம்முடைய குன்றின் மேல் எங்களை நீர் பாதுகாப்பாய் வைத்ததற்காக நன்றி. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் பரிசுத்தர், 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 உமை போல ஒரு தெய்வமில்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லியுமாய் நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா. எதிலுமே குறைபடாமல் இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை வழி நடத்தினீர். உன்ன உணவு கொடுத்தீர், உடுக்க உடை கொடுத்தீர், இருக்க இருப்பிடம் கொடுத்தீர், அன்பு செய்ய உறவுகளை கொடுத்தீர். அப்பா, எங்களுக்கு முன்பதாக சென்று எங்களுக்கு பின்பதாக வந்து எங்களுக்கு வலப்புறமும் இடப்புறமும் நீர் காவலாக இருந்து எல்லா விதமான வழிகளிலும் எங்களை ஆசீர்வாதத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறீர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி அப்பா, நீர் பரிசுத்தர், 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 உமை போல ஒரு தெய்வமில்லை, உமக்கு நீர் ஒருவருமில்லை என்று சொல்லி நாங்கள் உமை துதிபாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்னப்பா? எங்களுக்காக நீர் செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன? ஒரு நாளும் ஒரு நொடி பொழுதும் நீர் எங்களை தனிமையாய் விடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாகவே எங்களோடு கூட உடன் பயணிக்கிற தெய்வம், எங்கள் உணர்வுகளை அறிந்து கொள்ளுகிற தெய்வம். அப்பா, நாங்கள் அனுபவிக்கிற பாடுகள், நாங்கள் அனுபவிக்கிற வேதனைகள், நாங்கள் அனுபவிக்கிற ஏமாற்றங்கள், தோல்விகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தெய்வம். ஆமாண்டவரே, எங்களை பற்றிய உம்முடைய அறிவு எங்களுக்கு வியப்பாயுள்ளது. அப்பா, நமக்கு மறைவானது எங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லை. தாவீது ராஜா திருப்பாட 139 அறிக்கையிடுவது போல, அப்பா, எங்களை பற்றி நீர் நன்றாய் ஆய்ந்தறிந்திருக்கின்றீர். நாங்கள் நடப்பது, நாங்கள் படுப்பது, நாங்கள் எழுவது, எங்கள் நாவிலிருந்து ஒரு வார்த்தை உருவாவதற்கு முன்பதாகவே கூட நீர் அறிந்திருக்கிறீர், நீர் தெரிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உமை விட்டு நாங்கள் எங்கு செல்லக்கூடும்? உடைய பிரசன்னத்தை விட்டு நாங்கள் எங்கு செல்லக்கூடும் ஆண்டவரே? எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலும் நீர் பிரசன்னமாயிருக்கிறீர். உடைய மாட்சியும் உடைய மகத்துவமும் வல்லமையாய் இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. விண்ணும் மண்ணும் அது மகிமையால் நிறைந்திருக்கிறது. விண்ணில் உள்ளவை, மண்ணில் உள்ளவை, அதில் உள்ளவை அனைத்தும் உம்மாலே படைக்கப்பட்டு உம்மாலே ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா, நீர் பரிசுத்தர், 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 முதலும் முடிவுமாயிருக்கிறவர், சர்வ வல்லமையுள்ளவர், ராஜாதி ராஜா, அரசருக்கெல்லாம் அரசர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், தாவீதின் குலக்கொழுந்துமானவர், ஒருவரும் தீட்ட பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம், ஒரு வார்த்தையினால் அகிலத்தையும் உண்டாக்கின தெய்வம், உம்முடைய பார்வையினால் அப்பா எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தெய்வம், இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய வல்லமையும் உம்முடைய மாட்சிமையும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி. அனுபவித்துக் கொண்டிருக்கிற சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி. எதிலுமே குறைபடாமல் சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் உம்மை தேடுகிற எங்களுக்கு நீர் குறைவில்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறதே உமக்கு நன்றி. எங்கள் உள்ளத்தில் வாழ்கிறீரே உமக்கு நன்றி. எங்களுக்குள் வந்து குடிகொள்கிறீரே உமக்கு நன்றி. உடைய திருவுடலோடும் துரத்தத்தோடும் எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளி வந்து உணவாய் வந்து ஆன்மீக உணவாய் உடலுக்கு சக்தியாய் ஆற்றலாய் எங்களை பலப்படுத்துகிறீரே உமக்கு நன்றி. எங்கள் வலிமையும் எங்கள் திடமுமாயிருக்கிறீரே உமக்கு நன்றி. எங்களுக்கு அரணும் எங்களுக்கு கேடையும் எங்கள் கோட்டையுமாயிருக்கிறீரே உமக்கு நன்றி. உம் துணையோடு ஏப்படையையும் நசுக்க எம்மதிலையும் தாண்ட நீர் கொடுக்கிற வல்லமைக்காக நன்றி. சாத்தானுடைய எல்லா தந்திரங்களையும் மந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் முறியடித்து உம்மிலே எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறீரே உமக்கு நன்றி. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உடைய வாக்கு தத்துவங்கள் ஒவ்வொன்றிற்காகவும் நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். அந்த வாக்கு தத்துவங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை உமக்குரியோராய் மாற்றுகிறீரே உமக்கு நன்றி. இன்னுள்ளவை, மண்ணில் உள்ளவை, அதில் உள்ளவை அனைத்தையும் ஆண்டவரை நாங்கள் ஆளுகை செய்யும்படி, நாங்கள் ஆட்சி அனுபவிக்கும்படி, ஆட்சி செய்து அனுபவிக்கும்படி எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தீரே உமக்கு நன்றி. உடைய ஜீவனை எங்களுக்குள்ள ஊற்றி உம்முடைய உருவையும் உடைய சாயலையும் எங்களுக்கு கொடுத்து உம்முடைய பரிசுத்தத்திலும் பங்கு கொடுத்து அப்பா எங்களை உம்முடையாராய் நீ தெரிந்தெடுத்துக் கொண்டீர்.
சொல்லியிருக்கிறீரே, உமக்கு நன்றி. எங்களை பிரித்தெடுத்தீரே, உமக்கு நன்றி. இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும் இந்த உலகத்திற்கு நாங்கள் சொந்தமானவர்கள் அல்ல என்று சொல்லி, வாழ்கிறே நான் அல்ல கிறிஸ்தியனில் வாழ்கிறார் என்று சொல்லி எங்களுக்குள் நீர் வாழ்கிறீரே, உமக்கு நன்றி. எங்களுள் வசிக்கிறீரே, உமக்கு நன்றி. எங்களை உம்முடைய கோவிலாக்கி கொண்டீரே, உமக்கு நன்றி அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி உமை ஸ்துதிபாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய வார்த்தையின் வழியாகவும் கூட இது எங்களோடு கூட பேசுகிற தெய்வமாக இருக்கிறீர் அப்பா. வெளிவேடக்காரரை பார்த்து மரணறிஞர்களையும் பரிசேயர்களையும் பார்த்து, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றம் அளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்கள் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி அப்பா அவர்களை நீர் எச்சரித்து கூறுகிறேன். உட்புற தூய்மையை விரும்புகிற தெய்வம், உட்புற பரிசுத்தத்தை விரும்புகிற தெய்வம் நீர் என்பதை அப்பா எங்களுக்கு மீண்டுமாய் கூட உணர்த்து கொடுக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றம் அளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயே போலித்தனமும் நெருங்கியும் நிறைந்தவர்களாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி அப்பா எங்களுடைய வெளிவேடத்தனத்தை இன்றைய நாளில் நீர் சுட்டி காட்ட விரும்புகிறீர் ஆண்டவரே. அப்பா அநேக நேரம் நாங்களும் கூட இந்த மரணறிஞர்களைப் போல பரிசெயர்களைப் போல அப்பா எங்களுடைய உள்மனதை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளாமல் எங்களுடைய வெளித்தோற்றத்தை பற்றியே நாங்கள் அப்பா எங்களுடைய வெளித்தோற்றத்தையே பற்றியே நாங்கள் கவலையாயிருக்கிறோம். எங்களுள் தோற்றத்தை பற்றி, எங்களுடைய அகத்தை பற்றி, எங்களுடைய இருதயம் எப்பேற்பட்ட பரிசுத்தம் நிறைந்தாயிருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் ஒரு நாளும் கவலை கொள்வதில்லை ஆண்டவரே. உலகிற்கு நேர்மையானவர்களாக, உலகை பிரியப்படுத்துவதற்காக, உலக மக்களை சமாதானப்படுத்துவதற்காக, உலகத்திற்கு நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக, அனைவரின் பார்வையிலும் நாங்கள் நீதிமான்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக போலியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. நீர் விரும்புகிற பரிசுத்தம், நீர் எதிர்பார்க்கிற தூய்மை, நீர் எதிர்பார்க்கிற அன்பு, நீர் எதிர்பார்க்கிற கனிவு, நீர் எதிர்பார்க்கிற மன்னிப்பு, நீர் எதிர்பார்க்கிற காருண்யம் அப்பா எங்களுடைய உள்ளத்தில் இல்லாமல் போய்விடுகிறது ஆண்டவரே. உமக்குள் இருந்த மனநிலை எங்களுக்குள் இல்லாமல் போய்விடுகிறது, உமக்குள் இருந்த நிறைவு எங்களுக்குள் இல்லாமல் போய்விடுகிறது ஆண்டவரே. அப்பா இந்த ஜப வேலையில் மீண்டும் ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. உமக்கு இருந்த மனநிலை அப்பா, ஒரு பொலித்தனமான வாழ்க்கை வாழாமல் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக, சீரத்துவ வாழ்க்கை வாழ்கிற கிறிஸ்தவனாக, உம்மை பிரியப்படுத்துகிறவனாக, உம்மை மகிமைப்படுத்துகிறவனாக, உமக்கு கனி கொடுக்கிறவர்களாக நாங்கள் வாழ ஆசைப்படுகிறோம் ஐயா. எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். இந்த ஜபத்தில் நினைக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய தெய்வீக பிரசன்னம், உடைய தெய்வீக ஆறுதல் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மீது மகள் மீதும் ஊற்றப்படுவதாக, எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக, எல்லா பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள், மரணக்கட்டுகள் உடைக்கப்படுவதாக அப்பா. ஆசீர்வாதத்தினுடைய அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் உடைய நாமத்தினால திறக்கப்படுவதாக அப்பா. நீர் என்னுள்ளும் எங்களுடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் தருவேன் என்ற அந்த வாக்குத்தத்தின் ஆசீர்வாதம், உங்களுடைய வார்த்தையை விரும்பி நேசிக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தில் அப்பா உங்களுடைய பிரசன்னம் இறங்குவதாக. அப்போ உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது எங்களுக்குள்ளே தூய்மை உண்டாகும். உடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நாங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் ஆண்டவரே. அப்போ உங்களுடைய வார்த்தையுடைய உள்ளத்தில் சுமந்தவர்களாக, உடைய வார்த்தையங்கள் உள்ளத்தில் ஏந்தி உன் அண்டை நாங்கள் ஓடி வருகிறோம் ஐயா. எங்களுடைய ஜபத்திற்கு பதில் தருவீராக, எங்கள் ஜபத்திற்கு நீர் பதில் தருவீராக. இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் வேதனையோடு, கண்ணீரோடு, இருள் நிறைந்த சூழ்நிலைகளோடு, மனசில் போராட்டங்களோடு, சொல்ல முடியாத வேதனைகளோடு போராடி கொண்டிருக்கிற உடலோடு, உள்ளத்தோடு, ஆவியில், குடும்ப வாழ்க்கையில், வேலை செய்கிற இடத்துல என்று சொல்லி பல்வேறு வகையிலும் நெருக்கடிகளையும் போராட்டங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிற சகோதரனுக்கு, சகோதரிக்கு ஒரு விடுதலையை நிறுத்து கட்டளையிடுவீராக. எல்லா விதமான தீயோனின் தாக்குதலிலிருந்து உடைய பிள்ளைகளில் பாதுகாத்து கொள்வீராக. அப்பா உம்முடைய பரிசுத்தாவியானுடைய பிரசன்னம் உடனிருந்து எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்கள் இருந்தும் சாத்தான் விரிக்கிற வலைகள் கண்ணிகளிருந்து விடுதலையையும் வல்லமையும் நீர் பொழிவீராக. பூரண சுகத்தை கட்டளையிடுவீராக. வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், சமாதான குறைபாடுகளோடு இருக்கிறவர்கள், குடும்பத்தில் அமைதி இல்லாமல், கணவன் மனைவிக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே அப்பா, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, மருமகள் மாமியாருக்கிடையே, இன்னும் ஆய்கூட சக உறவுகளுக்கிடையே, சக நண்பர்களுக்கிடையே அப்பா, உறவு இல்லாமல் பிளவுகளோடு, பிரிவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உம்முடைய சமாதானத்தை சுவைப்பார்களாக, உம்முடைய ஆற்றலை பெற்றுக்கொள்வார்களாக, உம்முடைய வல்லமை உணர்ந்து கொள்வார்களாக. அப்படியாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும்
உடைய பரலோக பூலோக ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் உடைய நாமத்தினால் பெற்றுக்கொண்டு இந்த இரவு நேரம் முழுவதும் உங்கள் மடியில் நிம்மதியான உறக்கத்தை பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி கனமையுமே ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்று பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் இந்நிலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகம் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இஜப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.